அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் தாங்க. ஓஎம்ஆர் அப்படின்னு சொன்னாலே வந்து ஐடி பார்க்ஸ் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதை தாண்டி என்ன இங்கே ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஃபுட்ஸ் தான். அந்த ஃபுட்ஸில் என்ன பயங்கர ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நான் தேடும் போது தான் இந்த கடையை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த கடை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்னை பிரியாணி ஹவுஸ். இந்த கடைக்குள்ளே தான் இப்போ நானும் இருக்கேன். இந்த கடை பேர் கேட்டோன்னே வந்துட்டு இங்கே டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு போய் இந்த கடையில் வந்துட்டு சுற்றி பாருங்கள், என்னென்னலாம் மேக் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுட் ரிவ்யூ பற்றி பேசலாம். ஸோ போயிட்டு வாங்க. இது இந்தியாவை சுவை. இந்த கடையில் நான் தான் ஓனரு, நான் தான் சமையல். சுவையாகவும் சூடாகவும் சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ ஒரு சந்து ஒரு அவுட்டரில் தான் இருக்குது எங்களது கடை. இவ்வளோ தூரம் எங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா எங்களோட சுவை தான். தொன்னை வந்து இது வந்து பெங்களூரில் ரொம்ப ஃபெமிலியரான நேம். இது ஃபெமிலியரான ஒரு பிரியாணி, க்ரீனிஷாக இருக்கும், எல்லோ இஸ் க்ரீன் கலரில் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு ஒரு மிலிட்ரி ஹோட்டல்லையும் இது ரொம்ப ஃபெமிலியர். ஸோ அந்த தொன்னை எதுக்குனா யூஸ் அண்ட் த்ரோ, நம்மளுக்கு யூகோ ஃப்ரெண்ட்லி. கப்ஸு அந்த கட்டோரி அதெல்லாம் வைக்காமல் தொன்னையில் கொடுத்தோம்னா எங்களுக்கு ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எங்களுக்கு வாஷிங்கு தண்ணி செலவாகாது. இந்த ஒரு விஷயத்துக்கோசரம் தான் நாங்கள் தொன்னையில் கொடுக்குறது. அதே நாங்கள் பேராக வச்சுட்டோம், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதான் எங்கள் கடையில் தொன்னை பிரியாணியை தவிர்த்து வேறு எல்லா ஐட்டமும் ரசம் முதக்கொண்டு ரசம் மோர், இங்கே செய்கிற வறுவல் ஐட்டம், இந்த சைடிஷ் ஐட்டம், மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, ப்ரான் தொக்கு, அப்புறம் ஃபிஷ் தவா ஃப்ரை, நாட்டுக்கோழி, கோலா உருண்டை, தலைக்கறி, போட்டி, நல்லி, இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று ஒரே மாதிரி மசாலா இருக்காது, ஒன்று ஒன்று வேறு வேறு மாதிரி மசாலா, வேறு வேறு மாதிரியாக மெத்தட் இருக்கும். எல்லாத்துக்கும் நாங்கள் செக்கெண்ணை யூஸ் பண்ணுறதுனால சுவை இன்னும் நல்லா கூட்டி கொடுக்குது.